டிஸ்க்ளைமர், இந்த வீடியோவில் வரும் தகவல்கள் முழுக்க முழுக்க கல்வி ரீதியாக உருவாக்கப்பட்டுள்ளது மற்றும் எந்த ஒரு பங்குகளையும் பரிந்துரை செய்வது கிடையாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி மூவ்மெண்ட் பார்த்துட்டு அதுக்காக நம்ம ஸ்டாக்ஸுக்குள்ளே போகலாம். நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்ல ஒரு பாசிட்டிவாக மூவ் ஆகிட்டு இருந்தாங்க, பட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவான க்ளோசிங் தான் இன்றைக்கி வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கான காரணம் வந்து இன்றைக்கி பாசிட்டிவாக போனதுக்கு இன்றைக்கி இந்த ரெப்போ ரேட்டினுடைய டிசிஷன்ஸ் வந்து முக்கியமான காரணமாக இருந்துச்சு. பட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு க்ளோசிங் உள்ளே வச்சதுனால நமக்கு இந்த பிரேக் அவுட் அப்படிங்கிறது நடக்கலை அப்படிங்கிறத மீனிங் நான் சொல்லியிருந்தேன். இந்த ரெட் கலர் கேண்டில் ஹையை பிரேக் பண்ணி நமக்கு க்ளோசிங் வைக்கணும், ஒன் டே க்ளோசிங். அப்படி வச்சதுன்னா நம்ம ரிவர்ஸல் எதிர்பார்க்கலாம் சொல்லியிருந்தேன். பட் இன்றைக்கி அந்த ஒன் டே க்ளோசிங் நடக்க கிடையாது, டாப்லேருந்து நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் தான் திரும்ப வந்திருக்கு. ஸோ இது நமக்கு எந்த மாதிரி இண்டிகேட் ஆக போகுது அப்படின்னா, லைக் இந்த ரெட் கேண்டலுடைய லோ வந்து நமக்கு வரக்கூடிய நாட்களில் பிரேக் ஆச்சு அப்படின்னா ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு ஸ்டில் அதே ஒரு தாட்டு தான். அதே மாதிரி இந்த ரெட் கேண்டலுடைய ஹை பிரேக் பண்ணி க்ளோசிங் வச்சுது அப்படின்னா ஒரு ஏற்றத்தை எதிர்பார்க்கலாம். இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி இந்த இடத்துல ஒரு பேட்டர்ன் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், ஒரு டிஸ்டாயின் சேனல் பேட்டர்ன் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அந்த கணக்குப்படி இது ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட்டாக அமைஞ்சதுனால நம்மளுக்கு ப்ரைஸ் உள்ளே வந்துட்டு ஒரு ரீட்ரெஸ் பண்ணிவிட்டு திரும்ப இந்த லோவை பிரேக் பண்ணும்பொழுது இதனுடைய ஆப்போசைடான இந்த லெவல் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதனால தான் ஒரு பெரிய ஃபால் வரலாமா அப்படிங்கிற ஒரு வெயிட்டிங்கில் நான் பார்த்துட்ருக்கேன். பார்க்கலாம் எந்த மாதிரி நடக்க போகுது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இன்பிட்வீனில் வந்து மூணு லைன்ஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த மூணு லைன்ஸையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி சேம் கைண்ட் ஆஃப் கேண்டில், பட் நிஃப்டி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பாசிட்டிவாக போகலேன்னு சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னா, நிஃப்டியில் இந்த ரெட் கேண்டலுடைய ஹையை நல்லா பிரேக் பண்ணி மேலே போயிருக்காங்க, பட் இங்கே பேங்க் நிஃப்டியில் அது போக முடியல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ரெட் கேண்டலுடைய லோ பிரேக் ஆகும் பொழுது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது பிரேக் டவுன் நடந்து இந்த லைன் ரீட்ரஸ் பண்ணி இப்போ திரும்ப ஃபால் ஆகிற மாதிரி தான் மீனிங். ஸோ அதனால நம்மளுக்கு ஒரு பெரிய ஃபால் வர்றதுக்கான வாய்ப்புகள், லைக் ஒரு 46,500 கிட்ட வந்து நம்மளுக்கு ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4,500 பாயிண்ட் ஃபால் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப நிறையா இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் செப்மே இண்டிகேட் பண்ணுவோம். என்னுடைய ப்ரைஸ் ஆக்ஷன் மெம்பர்ஷிப் பற்றி நான் அடிக்கடி சொல்லுவேன், 1 மந்த்துக்கு மேலே ஹோல்டு பண்ண வேண்டாம், நீங்கள் நார்மல் பேசிக் மெம்பர்ஷிப்பை மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். நிறைய பேருக்கு அதில் டவுட்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதர் கண்ட்ரிலேருந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பேசிக் மெம்பர்ஷிப் எந்த மெம்பர்ஷிப் எடுக்கிறனாலும் சரி அந்த கண்ட்ரினுடைய கரன்சியை தான் காமிக்கும். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியாவில் இருந்தீங்கன்னா ஈஸியாக மெம்பர்ஷிப் எடுத்துக்க முடியும், அதே மாதிரி ஈஸியாக கேன்சல் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஏட்லைன் மெம்பர்ஷிப் வேணால் நீங்கள் தாராளமாக கண்டினியூ பண்ணுறதுனா பண்ணலாம், உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நான் அந்த மெம்பர்ஷிப்பில் எவ்ரி வீக்ஸ் வீடியோ கொடுத்துருப்பேன். பட் ப்ரைஸ் ஆக்ஷன் மெம்பர்ஷிப் அப்படிங்கிறது அது க்ளோஸ்டு தான், அதில் நான் கிட்டத்தட்ட எத்தனை வீடியோஸ் கொடுத்துருக்கோம் அதுக்கு மேலே நான் அப்லோட் பண்ணவே கிடையாது, ஸ்டில் அதே தான் மெயின்டைன் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதில் வந்து நான் இண்டிகேட் பண்ணது எல்லாமே ஒரு அட்வான்ஸ்ட் ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் தான். அதை நீங்கள் வந்து 1 மந்த்துக்குள்ளே லேர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா அது ஒரு 2,000 ருபீஸ் மெம்பர்ஷிப் வரும், அதனால் நீங்கள் அதை எடுத்துகிட்டு வேணால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மெம்பர்ஷிப்பில் நான் சொன்ன விஷயங்களை பேஸ் பண்ணி தான் அந்த கொச்சின் ஷிப் யார்டு இங்கேருந்து ஃபால் ஆகிட்டு வரும்பொழுது எங்கேயுமே நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து ஃபால் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மேஜராக ரெட் கேண்டலாக தான் இருக்கும். ரெண்டு இடத்துல தான் க்ரீன் கேண்டல், பட் அதுவும் ரொம்ப பாசிட்டிவான க்ரீன் கேண்டல் கிடையாது. நான் சொல்லியிருந்தேன் இந்த ஜோன் கிட்ட வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பவுன்ஸ் பேக் நடக்கும்னு நான் சொல்லியிருந்தேன். பவுன்ஸ் பேக் தான் சொல்லியிருந்தேன், ரிவர்சல் சொல்ல கிடையாது. இந்த ஜோன் நம்மளுக்கு பிரேக் ஆகி இந்த ஜோன் கிட்ட வந்துச்சுன்னா நம்ம ரிவர்சலை எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் இங்கேருந்து பாருங்கள், இங்கேருந்து வந்து நம்மளுக்கு டவுன் சைடில் வந்துட்டு எக்ஸாக்டாக அந்த ஜோனை டச் பண்ண அடுத்த நாள், டச் பண்ணி ஒரு பையிங் நடந்திருக்கு, டச் பண்ண அடுத்த நாள் ஒரே நாளில் 10% அப்பர் சர்க்கியூட் ஹிட் பண்ணாங்க. ஆனால் இந்த 10% அப்பர் சர்க்கியூட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்கு இங்கேருந்து இந்த இடத்து வரைக்கும் ஃபால் ஆகும்போது வரவே இல்லை. கிட்டத்தட்ட இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 44% ஆஃப் ஃபால் வந்துச்சு இந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான். எனது ஃபாலோடைய ஸ்டார்டிங் தான், அதனால் இது ஒரு பெரிய ஃபாலாக தோணியிருக்காது. அப்போ இங்கே மட்டும் கொஞ்சம் நல்ல பையிங் நடந்திருக்கு, பட் அதுக்கப்புறம் எங்கேயுமே அந்த அளவுக்கு பையிங் நடக்க கிடையாது. எக்ஸாக்டாக நம்முடைய ஜோன் ரீச் ஆன உடனே ஒரே நாளில் 10% ஆஃப் அப்சைட் மூமெண்ட். அந்த பாட்டம்லேருந்து நீங்கள் டாப் வரைக்கும் திங்க் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 18%க்கு மேலே, ஏன்னா இந்த பாட்டம் வந்து இங்கே நான் கிரியேட் ஆச்சுட்டிங்களா, இந்த பாட்டம்லேருந்து இந்த டாப்புக்கு ஒரு 17-18% ஆஃப் அப்சைட் மூமெண்ட் நம்மளுக்கு கிரியேட் ஆகிருக்கு. இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய பாட்டம் சைட் பிரேக் ஆன மாதிரி நடந்திருக்கு. இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது இல்லைங்களா, இது நம்மளுக்கு பிரேக் ஆகும்பொழுது நம்மளுக்கு அடுத்து இந்த சப்போர்ட் கட்ட வந்துச்சுன்னா இதே மாதிரி ஒரு பவுன்ஸ் பேக்கை எதிர்பார்க்கலாம். ஸோ அதுதான் நான் வந்து அந்த ப்ரைஸ் ஆக்ஷனில் வந்து நான் முக்கியமாக இண்டிகேட் பண்ணுறது. இந்த இடத்துல நம்ம வந்து இந்த ஸ்டாக் என்ன சொல்லணும்னா ஒரு ஃபாலிங் நைஃப்னு சொல்லலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க ஃபாலிங் நைஃபாக கேட்ச் பண்ண வேண்டாம், இது ஒரு ஃபாலிங் நைஃபாக இருந்துச்சு. எக்ஸாக்டாக நம்மளுடைய சப்போர்ட் டச் பண்ணி பவுன்ஸ் பேக்கே நம்ம வந்து எக்ஸாக்டாக ப்ரெடிக்ட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்டிசி. இன்றைக்கி வந்து இந்த ஸ்டாக்கு ஒரு 15% மேலே ஏற்றம் கொடுத்துருந்தாங்க. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ நேற்று தான் நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நமக்கு ஒரு க்ரீன் கேண்டல் உள்ள க்ளோசிங் வைக்குது அப்படின்னா நம்ம நல்ல ஒரு அப்சைட் மூமெண்ட் எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன். நியர்லி ஒரு 760 வரைக்கும் அது இன்றைக்கி நடந்துருச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரே நாளில் 15%, ஓகேங்களா, 16% வரைக்குமே போயிருக்காங்க. நீங்கள் இந்த பாட்டம்லேருந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா
கிட்டத்தட்ட இந்த ரெண்டு கேண்டில் 22% ஆஃப் மூவ்மெண்ட் நம்மளுக்கு வந்திருக்கு. வெறும் ஒரே ஒரு ஸ்டாக்ல ஒரே ஒரு ட்ரேட்ல நீங்கள் அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் மெம்பர்ஷிப்புக்கு பே பண்ணக்கூடிய அமௌண்ட்டை உங்களால் எடுக்க முடியும். அது அந்த அளவுக்கு நான் ஒரு முக்கியமான ப்ரைஸ் ஆக்ஷன் தான் இண்டிகேட் பண்ணியிருக்கேன். இந்த ஜோன் நம்மளுக்கு ப்ராப்பராக இங்கே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எங்களை நெக்ஸ்ட் நம்ம டெய்லியில் பார்க்கக்கூடிய ஸ்டாக்ஸை பற்றி பேசலாம். அதில் ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினோலெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஃபினோலெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ட்ரெண்ட்லைன் மூவ்மெண்ட் போயிட்டுருக்கு. இதில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைனில் நம்மளுக்கு ஆல்ரெடி மல்டிபிள் டச் பாயிண்ட்ஸ் இங்கே கிரியேட் ஆயிருக்கு. அப்போ இந்த ட்ரெண்ட்லைன் நம்மளுக்கு வரக்கூடிய நாட்களில் பிரேக் ஆகும்பொழுது நம்மளுக்கு இந்த ஸ்டாக் 350 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஒருவேளை இங்கே ரெசிஸ்டன்ட் எடுத்துகிட்டு ஃபால் ஆகுது அப்படின்னா இந்த லைன் கிட்ட வரும்பொழுது நம்ம தாராளமாக ஒரு சப்போர்ட் எதிர்பார்க்கலாம். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹரிசாண்டல் சப்போர்ட்டும் இருக்குது. ஹரிசாண்டல் சப்போர்ட் ஒரு 250 ருபீஸ் கிட்ட இருக்கு. அட் த சேம் டைம் இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் போயிட்டு இருக்கு. இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி வீக்லி சார்ட்டாக மல்டிபிள் டச் பாயிண்ட்ஸை கிரியேட் பண்ண ஒரு ட்ரெண்ட் லைன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நியர்லி ஒரு 125 ருபீஸில் இருந்து நம்மளுக்கு மல்டிபிள் டச் பாயிண்ட்ஸ் இங்கே கிரியேட் ஆயிருக்கு. ஸோ தட் இந்த இடத்துக்கிட்ட வந்துச்சுன்னா தாராளமாக இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்குள்ளேயே நம்மளுக்கு ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு 350 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டாக் IMFA, இந்தியன் மெட்டல்ஸ் அண்ட் ஃபெரோஅலாய்ஸ்ங்கிற நேமில் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஆல்ரெடி ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் நடந்து ஒரு ஏற்றம் போயிருச்சு. ஏற்றம் போயிட்டு ரீட்ரெஸ் பண்ணி இப்போ மேலே ஏறிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஏற்றம் போன ஹை இருக்கு இல்லைங்களா, ஒரு 725-730 ருபீஸ் அதை பிரேக் பண்ணும்பொழுது இந்த ஸ்டாக் நம்மளுக்கு ஒரு 800-815 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாகவே கீழே இறங்கி வந்து ஒரு 615 பாட்டம் சைடில் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஃபால் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பார்க்கலாம் இது 730 பிரேக் பண்ணி மேலே போகுதா இல்லை 620-650 எனக்கு பிரேக் பண்ணி கீழே இறங்குதா. நான் இண்டிகேட் பண்ற டெக்னிக்கல்ஸ் நீங்க லேர்ன் பண்ணணும் நினைச்சீங்கன்னா இந்த ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்மளுடைய மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணலாம். அதுக்கு 4 டைப் ஆஃப் மெம்பர்ஷிப் இருக்கு. அதை பத்தி பேசிக் ஏதாவது உங்களுக்கு ஐடியா வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த பேசிக்ஸ் இன் ஷேர் மார்க்கெட் பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா மெம்பர்ஷிப் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ இருக்கும், அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் டாடா ஸ்டீல். ஸோ டாடா ஸ்டீலில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நம்ம போகும்பொழுது நம்ம சொல்லியிருந்தோம் இந்த இடத்துல நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம், ஒரு இறக்கம் வரும்னு சொன்னால் எக்ஸாக்டாக இங்கே ஒரு இறக்கம் வந்துச்சு. ஏன்னா அந்த இடத்துல ஒரு செல்லிங் ஜோன் இருந்துச்சு. அது நம்மளுக்கு இறக்கம் வந்து அதுக்கப்புறம் ஒரு கிளியர் கட்டாக பிரேக் பண்ணி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு நல்ல அப்சைட் மூவ்மெண்ட் போனாங்க. நம்ம மென்ஷன் பண்ண லெவல்ஸ் எல்லாமே ரீச் ஆச்சு. இப்போது இங்கிருந்து ஃபால் வரும்பொழுது நான் அகைன் சொல்லியிருந்தேன் நம்மளுக்கு இந்த ஸ்டாக்கை 153 147 நம்ம 148 நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம்னு நான் சொல்லியிருந்தேன். காரணம் இந்த இடத்துல இருந்த செல்லிங் ஜோன் இப்போ நமக்கு பையிங் ஜோனாக மாறுங்கிற கன்சிடரேஷனில் தான் இந்த ஃபாலிங் நைஃபை எக்ஸாக்டாக இந்த இடத்துல கேட்ச் பண்ணலாங்கிற ஐடியாவில் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஸ்டாக்லேயும் இந்த பாட்டமில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு ஏற்றம் வந்துச்சு. ஒரு 15% ஆஃப் ஏற்றம் நம்மளுக்கு நடந்திருக்கு. இப்போது இந்த ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இறக்கம் வரும்பொழுது ஒரு ஹியூஜ் பேனிக் இருந்துச்சு மார்க்கெட்டில். காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் சைனா வந்து வேர்ல்டு ஃபுல்லாகவே வந்து ரொம்ப லோ காஸ்ட்டில் ஸ்டீலை டம்ப் பண்ணுறாங்க. அதனால் இந்த செக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கம்பெனிஸுக்கும் அடி கொடுக்கும் அப்படிங்கிற கன்சிடரேஷனில் தான் அதுக்கு முன்னாடி இந்த இறக்கம் வந்துருச்சு. இந்த பாட்டம் கட்ட இருக்கும்போது அந்த மாதிரி நியூஸ் ட்ராவல் ஆகிட்டே இருந்துச்சு. பட் இது ஒரு நல்ல ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனில் வரக்கூடிய ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறதுனால நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். இப்போ அந்த சப்போர்ட் நம்மளுக்கு ஆல்ரெடி 22% ரிட்டர்ன் கொடுத்துருச்சாங்க. இப்போ திரும்ப நம்மளுக்கு இறங்கி வந்துட்டுருக்கிறதுனால இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் கிரியேட் ஆயிருக்கு. அந்த கன்சல்டேஷனுடைய டாப்பே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 156 ருபீஸ் அந்த லெவல் நம்மளுக்கு ப்ரீவியஸ் டே இந்த ஃபாலில் நமக்கு ரீச் ஆயிருக்கு. ஒருவேளை அது பிரேக் ஆனாலும் நம்மளுக்கு இந்த ஜோன் கிட்ட திரும்பவும் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கு இந்த இடத்துல ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் இருக்கீங்களா, அதனுடைய லோ பிரேக் பண்ணி கீழே இறங்கும் பொழுது மேபி நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் ஒரு 130 அதுக்கப்புறம் வேணா ஒரு 125 வரைக்கும் இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கே தவிர அதுக்கு இந்த ஜோனை கிளியராக கட்டாக கட் பண்ணி நம்மளுக்கு கீழே இறங்கணும். இந்த ரெட் கேண்டுடைய லோவையும் பிரேக் பண்ணி கீழே இறங்கினா மட்டும்தான் நம்மளுக்கு ஃபாலோ ஆகும். அப்படி இல்லாமல் நம்மளுக்கு இந்த 170 பிரேக் பண்ணி மேலே போகுது அப்படின்னா இந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு ஷோல்டர் ஒரு ஹெட்டு இன்னொரு ஷோல்டர் ஃபார்மேஷன் இப்போ கிரியேட் ஆகிற மாதிரி இருக்கும். அதாவது இந்த 170 மேலே போகும்பொழுது இங்கே ஷோல்டர் ஃபார்ம் ஆயிருக்கும். அப்படி பார்க்கும்பொழுது இது ஒரு இன்வெர்டட் ஹெட்னு ஷோல்டராக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த கணக்குப்படி பார்க்கும்பொழுது நமக்கு ப்ரீவியஸ் ஹையான ஒரு 184 அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 190-192 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. 190-192 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டாக் டியூப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ டியூப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆக்சுவலாக நான் சொல்லியிருந்தேன் இன்றைக்கு மார்னிங் வீடியோவில் இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு சப்போர்ட் கேட்டால் வந்து நம்மளுக்கு ரிவர்சல் பதிவு பண்ண மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தேன். பட் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு அப்சைட் மூமெண்ட் போயிருக்கு. பட் இருந்தாலும் இதை கேட்ச் பண்ணியிருக்கிறது வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஏன்னா இது ஒரு நல்ல கன்சல்டேஷனில் போயிட்டுருக்கு, ஒரு எக்ஸாக்ட் பாட்டமாக ரீச் பண்ண கிடையாது. ஸோ இப்போ இந்த எக்ஸாக்ட் பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 3,880 ருபீஸ் அண்ட் ஆல்சோ எக்ஸாக்ட் டாப் வந்து பார்த்தீங்கன்னா 4,444 ருபீஸ் இந்த ரெண்டு லெவலில் எதை பிரேக் பண்ணதோ நம்மளுக்கு அதனுடைய ஆப்போசிட் சைடில் போகிறதுக்கு வாய்ப்பு. அதை டாப் பிரேக் ஆச்சுன்னா மேலே போகும், ஒரு 5,000 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பாட்டம் பிரேக் ஆச்சுன்னா இங்கே கீழே ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைனில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பல சப்போர்ட் பாயிண்ட்ஸ் இங்கே ஆல்ரெடி கிரியேட் ஆயிருக்கு. இந்த இடத்துல இங்கே எல்லாமே கிரியேட் ஆயிருக்கு. ஸோ தட் அது நம்மளுக்கு பிரேக் ஆச்சு அப்படின்னா மட்டும்தான் நம்மளுக்கு அடுத்த ஃபால் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். ஸோ அது வரைக்கும் நம்மளால் வந்து எந்த லெவல்ஸ் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ண முடியாது. மேபி ஃபால் ஆச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு 3,360-370 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஒரே மாதிரி ஃபால் வந்துச்சு அப்படின்னா
அதை பிரேக் பண்ணி கீழே இறங்கினாங்க அப்படின்னா நம்ம அடுத்த லெவல் இந்த பாட்டம் வரைக்கும் கூட எதிர்பார்க்கலாம். கிட்டத்தட்ட அந்த பாட்டம் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2400 வரைக்கும் கூட எதிர்பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. டாப் பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு மேலே போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டாக் HCL டெக்னாலஜிஸ். ஸோ நம்ம ஃபஸ்ட் இந்த இடத்துல இருக்கும்போது HCL இந்த பிளேஸில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இந்த ஸ்டாக்கை தவிர நான் என்ன காரணம்னா அது ஒரு ஹையில் இருந்துச்சு, அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஃபால் வந்துச்சு. இந்த ஃபாலில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இந்த பாட்டமில் இந்த ஸ்டாக்கை டிஸ்கஸ் பண்ணோம். இந்த ட்ரெட்லைன் பிரேக் அவுட்டில் டிஸ்கஸ் பண்ண ப்ரைஸ் 1360, அங்கிருந்து நம்ம செகண்ட் லெவலாக ஃபிக்ஸ் பண்ணது 1679. அது நம்மளுக்கு ரீச் ஆகிட்டு அது பிரேக்கும் ஆயிடுச்சு. இப்போ மார்க்கெட் நம்மளுக்கு ஓவராலாக இறங்கியிருந்தாலும் கூட இந்த ஸ்டாக்கும் அண்ட் ஆல்சோ ஐடி செக்டர் இருக்கக்கூடிய நிறைய ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹை லெவலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நான் இந்த பாட்டம் வரும்பொழுது நமக்கு நிஃப்டி ஐடி 34,000 வந்துச்சு, அப்போ நான் இண்டிகேட் பண்ணியிருந்தேன். இதுக்கப்புறம் நம்மளுடைய நிஃப்டியை சப்போர்ட் பண்ண போகிறது பேங்க் நிஃப்டி கிடையாது, நிஃப்டி ஐடி தான் நமக்கு சப்போர்ட் பண்ண போகுதுன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நம்மளுக்கு அந்த ப்ராப்பரான சப்போர்ட் அப்படிங்கிறது நிஃப்டி ஐடியிலேருந்து நமக்கு கிரியேட் ஆகிக்கிட்டே இருந்திருக்கு. இப்போ வரைக்கும் அது கிரியேட் ஆகிட்டு ஹோல்டு ஆகிக்கிட்டு தான் இருக்குது. ஒருவேளை நிஃப்டி ஐடி ஹோல்டு ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு நிஃப்டி இனியும் ஒரு மிகப்பெரிய ஃபாலோ கொடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் இறங்கி வந்துச்சு அப்படின்னா ஒரு 1680 கிட்ட வந்துச்சுன்னா ஒரு பெஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும். அங்கிருந்து நம்ம ரிவர்சல் வரும்பொழுது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண லெவல் 1930-2050 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். இப்போ இருக்கிற ப்ரைஸ்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 1830 கிட்ட ரெசிஸ்டன்ட் ஆகிட்டே இருக்குது. அது பிரேக் ஆச்சுன்னா நமக்கு அடுத்து டேரெக்டாக இந்த லெவல்ஸ் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பட் ஃப்ரெஷ் என்ட்ரிங்கிறது கொஞ்சம் ரிஸ்கியே தான், ஏன்னா நமக்கு இந்த சப்போர்ட் கிட்ட வந்துச்சுன்னா அதை நம்ம பேஸ் பண்ணி நம்ம ட்ரை பண்ணலாம், இல்லைன்னா நமக்கு அது ரிஸ்கியாக தான் முடியும். அடுத்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கேர் ரேட்டிங்ஸ். ஆக்சுவலாக இந்த ஸ்டாக்கை நான் வந்து ஒரு போன வாரமாக எடுத்து வச்சிட்டேன், என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்க டவுட்டு தான், அதனால நான் எடுத்து வச்சிருந்தேன். பட் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோ கொடுக்கறதுக்குள்ளே ஏறிடுச்சு, ஏன்னா நான் வந்து லாஸ்ட் வீக் ஒரு 5 days வீடியோ கொடுக்கல. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ட்ராவல் ஆகிட்டு இருந்த ஸ்டாக் நான் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா மேலே போகணும்னு சொல்லலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் அது பிரேக் ஆகி நம்மளுடைய டார்கெட்டை ரீச் பண்ணி அதையும் இப்போ பிரேக் பண்ணி நின்றுட்டு இருக்காங்க. ஒருவேளை இந்த ஸ்டாக் நம்மளுக்கு ஒரு 1265 அதில் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நம்மளுக்கு 1400 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்கி தான், நல்ல ஒரு மூமெண்ட்டில் போயிட்டுருக்கு, பார்க்கலாம் இது எந்த மாதிரி ரீச் ஆக போகுதா இல்லையா அப்படின்ட்டு. இப்போ ஆல்ரெடி நம்மளுக்கு ஃபஸ்ட் லெவல் ரீச் ஆன மாதிரி தான் மீனிங், செகண்ட் லெவலுக்கு வேணா ஆல்ரெடி ஹோல்டு பண்ணுறவங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். ஃப்ரெஷ் என்ட்ரி ரொம்ப ரொம்ப ரிஸ்கி தான். நெக்ஸ்ட் ஸ்டாக் என்னுடைய ஃபேவரட் ஸ்டாக் மணப்புரம் ஃபினான்ஸ். இன்றைக்கி மார்னிங் என்னுடைய வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா நான் சொல்லியிருப்பேன், இந்த இடத்துல ஒரு பெரிய க்ரீன் கேண்டில் ஃபார்மேஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி வந்துச்சுன்னா இது ஒரு பர்ஃபெக்டான மார்னிங் ஸ்டார் ரிவர்சல். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஸ்டாக் அகைன் ஒரு 196 போகும்பொழுது நம்மளுக்கு தாராளமாக மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி மார்னிங் இந்த மாதிரி ஒரு கேண்டில் தான் பதிவாகுங்கிறத நான் உறுதியாக இருந்ததுனால தான் அந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஏன்னா மார்னிங் வீடியோ பார்க்காதவங்க வாட்ச் பண்ணி பாருங்கள், பர்ஃபெக்டாக அதே தான் நடந்திருக்கேன். இன்றைக்கி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது எக்ஸாக்ட் சப்போர்ட் கிட்ட வந்திருக்கு. இந்த சப்போர்ட் கிட்ட வரும்பொழுது இங்கே இருக்கும்பொழுதே நான் சொல்லியிருந்தேன் 196 பிரேக் ஆச்சுன்னா அடுத்து 180 தான் நம்மளுக்கு ஸ்டாப்னு சொல்லியிருந்தேன். 180 எக்ஸாக்டாக கிட்டத்தட்ட 181 வரைக்கும் வந்தாங்க, அங்கேருந்து நம்மளுக்கு சப்போர்ட் எடுத்து நல்ல ஒரு பர்ஃபெக்ட் ரிவர்சலாக பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இது என்னுடைய ஃபேவரட் ஸ்டாக். இப்போ இங்கிருந்து மேலே ஏறிச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு 196 அதை பிரேக் பண்ணி உள்ளே போகும்பொழுது அடுத்தது 220, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 235 மேலே க்ளோசிங் வைக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக் ஒரு நியூ ஆல் டைம் ஹையை க்ரியேட் பண்ணிக்கிட்டு மேலே மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட் லெவலாக எதிர்பார்க்குறது 300, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 335, அதுக்கப்புறம் 375 வரைக்கும் கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியே எனக்கு தோணுது. நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், அனுசரம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு.